மீன் வருவலோ முட்டை தொக்கி என்ன சொத்தையே இது வச்சிருக்கேன் புள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குண்டா எனக்கு ஒரு சின்ன ஆசை அவ்வளவுதான் எங்க அம்மா வைக்கிற புலி ஊத்துறதுனால கேடா ரெடி கூமிட்டேன் அடித்த காரணம் என்ன வயதாகி விட்டது கண்ணு தெரியல மட்டும் வரணும் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய பையன் அவனை போய் நீங்க செய்யக்கூடிய திருட்டு தொழிலை செய்ய சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமாக நமது பிள்ளை அதுக்காகவா படிக்க வச்சோம் எப்பேற்பட்ட படிப்பு படிக்க வச்சு கண்ணுக்கு அழகா அழகு பார்த்து அவன் கை நிறைய சம்பாதிச்சு அவன் உன்னை உட்கார வச்சு சோறு போடுவான் உனக்கு இந்த வயசுல உட்கார கூட பரவாயில்ல வேலை செய்யலன்னா கூட பரவாயில்ல உன்னை உட்கார வச்சு மூணு வேலையை அறுசுவை உணவு அவன் புள்ள போடுற அளவுக்கு படிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போதே அவனை போய் திருட்டு தொழில் செய்ய சொல்றீங்களே நியாயமாக இதெல்லாம் தலையெழுத்து நீ திருட்டு தொழில் செய்யற படிக்காதவன் அப்படி இருக்கும் போது என் புள்ள எப்பேற்பட்டவன் நாளும் தெரிஞ்சவன் நல்லா படித்தவன் பண்புள்ளவன் அறிவுள்ளவன் எதை எதுன்னு சொல்லிட்டு பகுத்தாரு அறிவாயக்கூடிய அறிவு அவனுக்கு உள்ளது அப்படி அப்படி இருக்கும்போது அவனுக்கு திருட்டு தொழில் என்பது ஒரு நாளும் கிடைக்க கூடாதுங்க அவனுக்கு எப்பேற்பட்ட உத்தியோகம் எல்லாம் இருக்குது காத்துக்கணும் அவன் படிச்ச படிப்புக்கு ஆமா ஆமா அப்பொழுது நான் செய்கின்ற தொழிலை நமக்கு செய்ய மாட்டான் ஏங்க நீ செய்யற தொழில் உங்க புள்ள செய்யணும்னா காலத்துக்கு என்ன மாடு மேய்க்கிற புள்ள மாடுதான் மேய்க்கணுமா ஆடு மேய்க்கிற புள்ள ஆடுதான் மேய்க்கணுமா விவசாயம் பாக்குற புள்ள கலெக்டர் ஆகக்கூடாதா விவசாய மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாதா அவன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யக்கூடாதா எங்க காலம் மாறி போச்சுங்க பிள்ளைங்க இப்ப எவ்வளவு முன்னேறி போய் நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் பழைய பஞ்சாங்கமே பாடி நிக்கிறீங்களே அப்ப செஞ்ச தொழில் புள்ள செய்யணும்னு சொல்லிட்டு இந்த எண்ணமே உனக்கு வேண்டாங்க நான் சொல்வதை கேளுங்க உனக்கு வயசாகி போச்சு நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ மக்களுக்காக நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனை என் பிள்ளை எடுத்து செய்வா அதனால தயவு செய்து வேணாங்க நம்ம பிள்ளைக்கு திருட்டு தொழிலே வேணாங்க அது உன்னோடையும் உன்னோடையும் போயிட்டுங்க வேணாங்க ஏய் முதலி குட்டா அவன் திருட்டு செய்ய வேண்டும் அதை நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என் புருஷன் சொல்லி கொடுப்பாரு எங்க குடும்பத்துல லட்சம் நடக்கும்டா வேலை கரப்பேன் நீ என்ன வரமாட்டேன் நீ ஆயிரம் மணிதான் சொன்னாலும் என் புள்ள திருட்டு தொழில் செய்வதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்
பாத்தீங்க